Hi guys, welcome and welcome to my channel Urban Lady at Work. So குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பர் ஈஸி சூப்பர் டேஸ்டி டெசர்ட் பாசந்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது ஆக்சுவலி என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் டிஷ் அண்ட் என்னோடய சன்னுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை ரொம்ப ஈஸியாகவும் இமீடியட்டாகவும் பண்ணலாம். ஸோ வாங்க டியூட்டோரியலுக்கு போகலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். ஸோ ஆல் யூ நீட் இஸ் ஜஸ்ட் அ ஹாஃப் அ லிட்டர் ஆஃப் மில்க் போதும் அண்ட் 2 tablespoons ஆஃப் பாதாம் மிக்ஸ். ஸோ நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு MTR பாதாம் மிக்ஸ் 2 tablespoons எடுத்திருக்கேன். அண்ட் இஃப் யூ டோன்ட் ஹாவ் நோ நீட் டு வரி, நான் இன்ஸ்டன்ட் ஹோம்மேடு பாதாம் மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு மெயினாக வந்து ஒரு அகலமான பாத்திரம் ப்ராட் பேன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் அந்த 1/2 liter மில்க்கை வந்து பாயில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பேன் வந்து நல்லா அகலமாக இருந்தால் இந்த டிஷ்ஷை வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப சின்ன சைஸில் எடுத்தீங்கன்னா இட் டேக்ஸ் டைம். அண்ட் இதுக்கு தேவையானது வந்து ஒரே ஒரு வுடன் லேடல், பிகாஸ் நம்ம வந்து இதில் வந்து அந்த ஏடு வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்கம்மை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்டிர் பண்ணி அதை அந்த ஸ்கம்மை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தட் இஸ் வாட் இதில் வந்து ரொம்ப பேஷன்ஸ் தேவை அண்ட் கண்டினியூஸ் ஸ்டெரிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ பால் நல்லா பாயில் ஆகிடுச்சு அண்ட் யூ நீட் டு ஸ்டிர் இட் கண்டினியூஸ்லி, லைக் கொஞ்சம் சிம்மர் பண்ணி கொஞ்சம் ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்கம் வந்து சைட்ஸில் ஃபார்ம் ஆகும் அந்த பேனோடைய சைட்ஸில். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணணும்னா நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக திருப்பியும் அதை வந்து அந்த மில்க் கூடையே மிக்ஸ் பண்ணணும். தட் இஸ் வாட். ஸோ அப்போ தான் வந்து அந்த பாசந்தியோடைய அந்த பர்ஃபெக்ட் லேயர் அண்ட் த பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் அண்ட் அந்த பியூட்டிஃபுல் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஹார்ட்லி இந்த டிஷ் முடிக்கிறதுக்கு ஒரு 20 to 30 minutes நம்ம முடிச்சிடலாம். பட் என்னென்னா வந்துட்டு அந்த 1/2 liter வந்து 1/4 liter கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த இது வந்து நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கிறதுனால அந்த லேயர் வந்து ஈஸியாக என்னால் மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. தட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. அண்ட் அந்த ஸ்கம்மை நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. தட்ஸ் இட். அண்ட் ரொம்ப ஈஸி தான். அண்ட் ஐ டோல்ட் யூ ஹோம்மேட் இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த டிஷ் 1/2 liter சர்விங்க்கு நான் உங்களுக்கு போர்ஷன் சைஸ் சொல்கிறேன். லைக் சுகர் வந்து 2 tablespoons எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு ஒரே ஒரு கார்டமம் அண்ட் பாதாம் வந்து 4 to 6, லைக் 4 வந்து நான் கிரைண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் 2 வந்து நான் கார்னிஷிங் பண்ணுறதுக்கு எடுத்துக்க போகிறேன். ஸோ சுகர் அண்ட் காடமம் ஒன்றா கிரைண்ட் பண்ணிவிடுங்க நல்லா ஃபைன் பவுடராக. அண்ட் பாதாமை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணி கொஞ்சம் கோர்ஸாக இந்த மூணுத்தையும் ஒன்றா மிக் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதில் வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம இந்த டிஷ் முடித்த உடனே கொஞ்சம் கேசரை வந்து போட்டோம்னா இட் வில் பி வெரி டேஸ்டி. அண்ட் அந்த கலர் அந்த எல்லோ ஸ்டெஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி பாதாம் மிக்ஸ் இல்லாததுனால ஐ ஹாவ் ஆடட் திஸ் MTR பாதாம் மிக்ஸ். ரியலி சூப்பர் MTR பாதாம் மிக்ஸ் வந்து லைக் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். எல்லா டிஷ்க்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐ தேங்க் தெம், இட் வாஸ் ரியலி குட். ஸோ 2 tablespoons ஆஃப் நான் MTR பாதாம் மிக்ஸை எடுத்து ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஐ மீன் இந்த திக் கன்சிஸ்டன்சி வரணும், அதாவது 1/4 போர்ஷனுக்கு வந்து உங்களுடைய அந்த மில்க் வந்து ரெடியூஸ் ஆன அப்புறம் இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தப்போ லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக தான் நீங்கள் இந்த பாதாம் மிக்ஸை ஆட் பண்ணணும். பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணதும் நீங்கள் குவாய்ட் சிம்மர் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் 1 few minutes இருந்தால் போதும், பிகாஸ் அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஆட் பண்ண அப்புறம் ரொம்பவே திக்காயிரும். ஸோ ஸ்டாப் பண்ணிவிடுங்க அண்ட் ரெஃப்ரிஜிரேட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ கூல் ஆன அப்புறம் நீங்கள் லைக் இதுக்கப்புறம் நீங்கள் கேசர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போது லாக்டவுனில் எனக்கு கிடைக்கல, வெரி சாரி. ஸோ கேசரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கூல் பண்ணிவிடுங்க. தென் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இட் வாஸ் சம்திங் லைக் ரொம்ப பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் வெரி ஈஸி. இந்த லாக்டவுனில் வெளியே போயிட்டு தான் இந்த டிஷ்ஷெல்லாம் சாப்பிடணும்லாம் இல்லை, வீட்லேயே ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் பிகினர்ஸ் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி எப்போ தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் அந்த பேனை நான் ஸ்ட்ரிட் பண்ணுற பாருங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பேன் தெரியணும். ஸோ தட் இஸ் த பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ
கூல் பண்ணுங்கள், இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ண வரேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் ரேணு. பை பாய்.